வணக்கம், இது யுரேஷியா சமையல். இன்னைக்கு ராகி பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் நம்ம சேனல்ல. அதுக்கு ஒரு கப் போல ராகி மாவு எடுத்திருக்கேன். இது நான் கடையில வாங்கின ராகி மாவு தான். ஒரு கப் போல வெல்லமும் சமமா அளந்து எடுத்திருக்கேன். வெல்லத்துக்கு பதிலா நீங்க இனிப்புக்கு ஏத்த மாதிரி சர்க்கரை இல்ல பனங்கற்கண்டு இல்ல கருப்பட்டி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இங்க வெல்லத்தை வந்து பொடிச்சு சேர்த்துக்க போறேன். மாவோட கட்டி இல்லாம சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் துருவிய தேங்காய் தூள் வந்து அரை கப் போல சேர்த்துக்கிறேன். இப்ப எல்லாத்தையும் மூணி ஒண்ணு போல நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, பால் இருக்கு இல்லையா, எடுத்து வச்சிருக்க பால், அது வந்து இதமான சூட்ல இருக்கணும். அதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவை, பால் ஆறுன பால் சேர்த்துடாதீங்க, மாவு வேகாது, நல்லா இருக்காது. இப்ப மாவு வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த சமயத்துல நீங்க இட்லி பானையில வந்து தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சுக்கோங்க. கொதி வரணும்னு அவசியம் இல்லை, தண்ணி சூடேறணும். அந்த சமயத்துல நம்ம இட்லி தட்டுல துணி போட்டு நம்ம பிடி கொழுக்கட்டைய ஷேப் தகுந்த மாதிரி பிடிச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்ப தண்ணி சுட்டு இருக்கும். இப்ப ரெடி பண்ணி வச்சிருக்க பிடி கொழுக்கட்டையை எடுத்து இட்லி பானையில வச்சு அவிச்சுக்கோங்க 5 நிமிஷம் போல. இப்ப பிடி கொழுக்கட்டை தயாராயிடுச்சு. இது நீங்க அரிசி மாவுலயும் செய்வீங்கல்ல, அதே மாதிரி நான் இன்னைக்கு ராகி மாவுல செஞ்சிருக்கேன். இது ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.